கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி எழுப்புதல் செய்திகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு, இயேசுவுக்கு சீஷராய் இருங்கள். இயேசுவுக்கு சீஷராய் இருங்கள். வேதத்தில் மத்தி சுவிசேஷம் 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான கட்டளையாக இதை சொல்லியிருக்கிறார். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் அவருக்கு சீஷர்கள் என்கிற அந்த நிலைக்கு வளர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் என்ற நிலைக்கு உயராமல் விசுவாசிகள் என்கிற நிலையிலேயே இருக்கிறார்கள். விசுவாசிகளாய் இருப்பது ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. இயேசுவை நம்பி அவருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் திருச்சபைக்கு போவதும் வருவதும் குடும்பத்தை கவனிப்பதும் கடவுளுக்கு சாட்சியாய் வாழ்வதும் இதுதான் ஒரு விசுவாசியினுடைய நிலை, ஸ்டாண்டர்டு. ஆனால் சீஷன் என்று சொன்னால் இதை விட, அதாவது விசுவாசியாக இருக்கிறத விட சீஷனாக இருப்பது என்பது ஒரு உயர்ந்த ஒரு நிலை. கர்த்தர் இயேசு கிறிஸ்துங்க சொல்லுகிற இந்த வார்த்தையில் என்ன சொல்லுகிறார், சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சீஷர்களாக்குங்கள் என்று சொல்லுகிறார். அது அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிறத விட சீஷர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே விசுவாசிக்கும் சீஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? விசுவாசியை விட சீஷன் எந்த வகையில் சிறந்தவன், அல்லது விசுவாசியுடைய நிலையை விட சீஷர்களுடைய நிலை எந்த விதத்தில் சிறந்தது அல்லது உயர்ந்தது, வித்தியாசமானது என்று ஒரு 7 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது விசுவாசிக்கும் சீஷனுக்கும் இருக்கிற 7 வித்தியாசங்கள். முதல் வித்தியாசம், ஒரு விசுவாசி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழியில் நடக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசிகள். ஆனால் சீஷர்கள் என்றால் இந்த அனுபவத்தை தாண்டி சில விதமான பாடுகள், பரீட்சைகள், அனுபவங்களை கடந்து கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்கள் தான் சீஷர்கள். ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு விசுவாசியாக வாழ்ந்துவிட்டால் எந்த வித்தியாசத்தையும் படைக்க முடியாது. ஆனால் சீஷர்கள் என்கிற நிலைக்கு வளர்ந்தால்தான் கர்த்தருக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் நாம் விளங்க முடியும். ஆகவே முதலாவது வித்தியாசம், அன்ற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறவன் விசுவாசி. அந்த அனுபவத்தை கடந்து இன்னும் சில அனுபவங்களையும் பாடுகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து அவைகளை வெற்றி கொண்டு கர்த்தரை பிரதிபலிக்கிறவன் சீஷன். நாம் அப்படிப்பட்ட ஒரு சீஷர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது வித்தியாசம், ஒரு விசுவாசி என்று சொன்னால் அவருடைய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் தேவனுக்கு தன்னுடைய சரீரத்தை ஒரு தேவாலயமாக ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அல்லது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு
அவர்கள் கொடுக்கிற பலத்தோடு உதவியோடு கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்கிறவர்கள் விசுவாசிகள். இதை நாம் பைபிளில் வாசிக்கும்போது 1 கொரிந்தியர் 3:16 பவுல் சொல்லும் பொழுது, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வசிக்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு விசுவாசிக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், அல்லது நாம் பெற்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் விசுவாசிகள். சீஷர்கள் என்றால் அந்த அனுபவத்தையும் தாண்டி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று வாழ வேண்டும். நீங்கள் இதனுடைய வித்தியாசத்தை பைபிளில் வாசிப்போமானால், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:8 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் மூலமாய் சீஷர்களை அபிஷேகம் பண்ணினார். அதுக்கு பிறகுதான் அவர்கள் கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்பட்டார்கள், வல்லமையான காரியங்களை செய்தார்கள், ஊழியங்களை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக சீஷர்கள் நிரூபித்தார்கள். அப்போஸ்தலர் 1:8 அவர்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியின் அபிஷேகத்திற்கு பிறகு, யோவான் 20:22 ஏற்கனவே பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் பரிசுத்தாவியானவரை ஊதி பரிசுத்தாவியானவரை அவர்களுக்கு அளித்தார். ஆனாலும் அப்போஸ்தலர் 1:8 அந்த அனுபவத்துக்கு பிறகு செய்தது போல அதுக்கு முன்பு அவர்களால் செய்ய முடியவில்லை, அப்படியாக கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்பட முடியவில்லை. ஆகவே தான் அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற பரிசுத்தாவியானவரை கொண்டவர்களாய் வாழ்கிறோம் என்றால் அது விசுவாசி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கொடுக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்வோம் என்றால் சீஷன். அபிஷேகம் என்றால் நம்முடைய திறமைக்கும் சாமர்த்தியத்துக்கும் சக்திக்கும் மிஞ்சின பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷமான வல்லமை. இப்படிப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு ஜீவிக்கிறவர்கள் தான் சீஷர்கள். இங்கே 3வது வித்தியாசம், ஒரு விசுவாசி என்று சொன்னால் விசுவாசி பொதுவாக தன்னுடைய குடும்பத்தோடு கூட தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும், குடும்பமாக ஆண்டவருடைய வழியில் நடக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபத்தை நடத்தி கொள்ள வேண்டும், குடும்பத்தில் கர்த்தருடைய ஒழுங்குகள் இருக்க வேண்டும், குடும்பத்துக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு ஜீவிப்பார்கள். அவர்கள் விசுவாசிகள். அப்படி ஜீவிக்கிறவர்களுக்கு விசுவாசிகள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் சீஷர்கள் தங்களுடைய குடும்பத்துக்காக இவைகளையெல்லாம் செய்வார்கள். இன்னும் கூடுதலாக ஆண்டவருடைய குடும்பம் என்று அழைக்கப்படுகிற திருச்சபை இருக்கிறதே, திருச்சபைக்கும் தன்னுடைய கடமைகள் என்ன, திருச்சபை முன்னேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், திருச்சபையில் உள்ளவர்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று, திருச்சபை என்பதும் நம்முடைய குடும்பம் என்கிற உணர்வோடு கூட திருச்சபை என்கிற குடும்பத்துக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு செய்கிற காரியங்களை போன்ற காரியங்கள், நியாயங்கள், நன்மைகள், முன்னேற்றத்திற்கான வழிகள், இவர்களுடைய கடமைகள் நிறைவேற்றுவார்கள். அவர்தான் சீஷர். அருமையானவர்களே, நாம் எபேசியருக்கு நிறுவனம் 2:19 வாசிப்போமானால், நம்முடைய திருச்சபையும் கூட ஒரு குடும்பம், நாம் அந்த குடும்பத்தில் அங்கத்தினர்களாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுவார். நமக்கு அந்த உணர்வு இருந்து ஜீவிக்கும் பொழுது நாம் சீஷர்களாக இருப்போம். நம்ம குடும்பத்தை மட்டுமே மனதிலே வைத்து கொண்டிருக்கிறோம், திருச்சபையும் நம்முடைய குடும்பம் என்கிற ஒரு கான்செப்டே நமக்கு தெரியலை, அல்லது அந்த உணர்வே இல்லை, அந்த சத்தியமே நமக்கு இன்னும் புரியலை என்கிற நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் ஒரு விசுவாசிகள். சீஷர்கள் என்றால் திருச்சபையும் நம்முடைய குடும்பம் தானே.
நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்முடைய சிந்தையில் என்ன எண்ணம் தீர்மானம் வைத்து நடந்து கொள்கிறோம், அதே போல் திருச்சபை என்கிற அந்த குடும்பத்தை குறித்தும் அதே போன்ற எண்ணமும் தீர்மானங்களும் கடமைகள் நிறைவேற்றியுள்ள இருக்க வேண்டும் என்று வாழ வேண்டும். நான்காவது வித்தியாசம், ஒரு விசுவாசி என்று சொன்னால், விசுவாசி தன்னுடைய குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் என்ன காரியங்களாக இருந்தாலும் அவைகளை சில நேரங்களில் விட்டு கொடுத்து அல்லது சமரசமாக அவர்களோடு கூட இணக்கமாக போய்கொண்டிருப்பார். அதாவது வித் காம்ப்ரமைஸ் ஸ்பிரிட், காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட், காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அவங்களோட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டு இருப்பார். ஆனால் சீசன் என்கிறவன் தன்னுடைய குடும்பத்தில் கர்த்துடைய ஒழுங்கின்படி தான் எல்லாம் நடக்கணும் என்ற விஷயத்தில் ரொம்ப கண்டிப்புள்ளவராக இருப்பார். கண்டு காணாதபடி போக மாட்டார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வீட்டில் நடக்கிறது என்றால், உதாரணத்துக்கு வீட்டில் சினிமா படம் பார்த்து கொண்டிருக்கிறார், டிவியில் சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்கள் பழக்க வழக்கங்கள் சில காரியங்கள் வீட்டில் நடக்கிறது என்றால் அதோடு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார், கண்டுக்காமல் போக மாட்டார், அதை கண்டிப்பார். கண்டித்து இப்படி நடந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், கடவுளுடைய ஆசை நம்ம குடும்பத்துக்கு இருக்காது, கடவுளுடைய சாபம் தான் நம்ம குடும்பத்துக்கு வரும், ஆகவே நீங்கள் திருந்தணும் என்று சொல்லி அவர்களோடு கூட கண்டிப்பாக பேசி போராடி அதை சரி செய்வதற்கு நிற்பாரே ஒழிய காம்ப்ரமைஸ் ஆகிட்டுலாம் போக மாட்டார். அதுதான் சீஷனுக்கும் விசுவாசிக்கும் இருக்கிற வித்தியாசம். ஐந்தாவதாக ஒரு சீஷனுக்கும் விசுவாசிக்கும் இருக்கிற வித்தியாசங்களை பார்க்கிறோம். ஐந்தாவதாக ஒரு விசுவாசி என்று சொன்னால், விசுவாசி தன்னுடைய குடும்பம் தன்னுடைய அலுவலகம் மற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரம் போக அவருக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரம் எப்பாகிலும் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கடவுளுக்கு ஊழியம் செய்வார். நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் கிடைக்கல, இது ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு அதை பற்றியெல்லாம் மிகவும் ரொம்பவும் அவர் கவலை கொள்ள மாட்டார், அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். நேரம் இல்லை என்ன பண்ணுறது, கடவுளுடைய ஊழியம் செய்யறதுக்கு டைம் இருந்தால் தானே என்று ரொம்ப லைட்டாக அதை எடுத்துக்குவார், கடந்து போவார். அவர் மற்ற காரியங்களுக்கெல்லாம் தன்னுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டிருப்பார். ஆனால் சீசன் என்று சொல்லும் பொழுது சீசன் நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஸ்பிரிட்டோடு இருந்து அவருடைய குடும்ப காரியங்களுக்கும் அலுவலகத்தின் காரியங்களுக்கும் நேரத்தை ஒதுக்கி எப்படியாகிலும் நேரத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தி அல்லது அவைலபிளாக மாற்றிக்கொண்டு அவர் கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒரு வகையில் அல்லது கர்த்தருக்கென்று தனக்கு செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை, பொறுப்புகளை நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு ஜீவிப்பான், அவன்தான் சீஷன். இதை தான் திமோத்திக்கு பவுல் எழுதும் பொழுது 2 தீமோத்தி 4:2 அதை பவுல் சொல்லுகிறார். திமோத்தி ஒரு ஊழியராக ஆண்டவருக்கு சீஷராக அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டு ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்லுவார் என்று நாம் பார்த்தால், 2 தீமோத்தி 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கி. நேரம் கிடைக்கல, நேரம் நமக்கு ஒத்து வரலை அப்படின்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ ஆண்டவருடைய சீசனாக இருக்கிறாய், சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டால், இன் சீசன் அவுட் ஆஃப் சீசன் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ் பைபிளில். அதனால் அது எந்த நேரமாக இருந்தாலும்
உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை கடமைகளை நீ செய்து ஆக வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு செய்ய வேண்டும். அப்படி செய்கிறவன் தான் சீஷன். ஒரு விசுவாசி என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் கவனத்தோடு கர்த்தருக்கு உகந்தபடி ஜீவிக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும், உலகத்தால் கரைப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவித்து கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற யோசனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் விசுவாசி. சீஷன் இவைகள் எல்லாவற்றையும் யோசிப்பார், கூடவே நம்முடைய திருச்சபைக்கு வருகிற கர்த்தர் பிள்ளைகளுடைய ஜீவியத்தை குறித்தும் யோசிப்பார். திருச்சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் கூட நம்முடைய சகோதரர்கள், அவர்களையும் நம்முடைய சிந்தையிலே வைத்துக்கொண்டு அவர்களை நாம் தாங்க வேண்டும், அவர்களை உதவி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ளுகிறோமோ பரிசுத்தமாக, அதே போல் நம்முடைய சபைக்கு வருகிறவர்களையும் கூட ஏதாகிலும் அவர்கள் இடறினாலும் தவறினாலும் அவர்களோடு பேசி அவர்களை பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே நடத்த வேண்டும், அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் யோசிப்பான். அவன் தான் சீஷன். பவுல் சொல்லும் பொழுது கூட ரோமருக்கு நிருபம் 15:1 இதை வலியுறுத்துகிறார். அன்றியும் பலமுள்ளவர்களாய் இருக்கிற நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்துக்கு ஏதுவான நன்மையுண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அப்போது கர்த்தருக்குள்ளே நாம் பலமுள்ளவர்களாக இருக்கிறோம், கர்த்தருக்காக சாட்சியாய் மகிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பவுல் சொல்லுகிறார், நமக்குள்ளே பலவீனமாக இருக்கிற சகோதரர்கள் விசுவாசிகள் அடிக்கடி தவறுகிறார்கள், விழுந்து போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் தாங்க வேண்டும். அவர்களும் பக்தி விருத்துக்குள்ளே வரத்தக்கதாக வளரத்தக்கதாக அவர்களை நாம் சந்தித்து பேசி இந்த பக்திக்குரிய காரியத்துக்குள்ளே பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே அவர்களை நடத்த வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு சீஷன் என்று சொன்னால் இதை செய்ய வேண்டும். விசுவாசிக்கு அப்படிப்பட்ட யோசனை இருக்காது. ஆனால் சீஷராக இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு யோசனை இருக்க வேண்டும். ஆகவே நாம் ஆண்டவருக்கு சீஷராய் மாற வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஒரு யோசனை நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை நமக்குள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பக்தி விருத்துக்குள்ளே பரிசுத்தத்துக்குள்ளே வருவதற்கு அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி அவர்களோடு பேசி அவர்களோடு நேரத்தை செலவிட்டு கர்த்தருக்குள்ளே பலப்படுத்த வேண்டும். இது 6வது வித்தியாசம். 7வது வித்தியாசம் ஒரு விசுவாசிக்கும் சீஷனுக்கும் இருக்கிற 7வது வித்தியாசம். விசுவாசி தன்னுடைய போதகருக்கு அல்லது மேய்ப்பருக்கு சபை பாஸ்டருக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும், கோஆப்ரேட் பண்ண வேண்டும், அவருக்கு அவர் மனசு கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும், அவர் சொல்லுகிற காரியங்களை செய்ய வேண்டும், பாஸ்டருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தையோடு கூட பாஸ்டரோடு கூட எல்லா வகையிலேயும் துணையாக இருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு கோஆப்ரேட் பண்ணிவிட்டு பாஸ்டருக்கு பிரியமாய் ஜீவிக்கும்படி பிரயாசப்படுவார்கள். அது நல்லது தான். சீஷன் என்று நிலைக்கு வளர்ந்தவர்கள் பாஸ்டருக்கும் பிரியமாய் நடந்து கொள்வார்கள், தேவனுக்கும் பிரியமாய் நடந்து கொள்வார்கள், தேவனுக்கும் பாஸ்டருக்கும் பிரியமாய் நடந்து கொள்வார்கள். இன்றைக்கு சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இந்த வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது. பாஸ்டரை பிரியப்படுத்துகிறாங்க, பாஸ்டரிய மனசுக்கு நோகாமல் நடந்துக்கிறாங்க,
அதுக்காக ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் இவங்க செய்கிறாங்க. இது ஒரு சீஷனுக்கு அர்த்தம் இல்லை. பாஸ்ட் இடத்துல நல்ல பேர் எடுக்கிறதுக்காக விசுவாசிகள் மேல் இல்லாத பொல்லாத கோல் சொல்கிறது, கோல் மூட்டுறது, இப்படிப்பட்ட சில காரியங்கள்லாம் செய்கிறவர்கள்லாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, ஒரு சீஷன் என்று சொன்னால் போதகரையும் மெய்ப்பரையும் பாஸ்டரையும் சந்தோஷப்படுத்தணும், அவருக்கும் பிரியமாக ஜீவிக்கணும், அதை விட அதிகமாக ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கணும். அப்படி ஜீவிக்கும் பொழுது அது ஒரு உண்மையான சீஷனுக்கு அர்த்தமாக இருக்கும். அந்த வித்தியாசத்தை காண்பிக்கணும். இப்படியாக விசுவாசிக்கும் சீஷனுக்கும் இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் சீஷர்களாய் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்து அது ஒரு பெரிய கட்டளையாக சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அதுதான் பெரிய கட்டளை என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், கிரேட் கமிஷன் என்று சொல்லுகிறார்கள். ஆக அந்த கட்டளையின்படி நாம் விசுவாசிகள் என்கிற நிலையிலிருந்து சீஷர்கள் என்கிற நிலைக்கு வளர வேண்டும், அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். அப்படியாக வரும்பொழுது தான் நம்முடைய ஆண்டவரை இந்த உலகத்துக்கு நாம் நிரூபிக்க முடியும், நம்முடைய திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு நாம் காரணராய் இருக்க முடியும். நாம் ஒரு சிலரை சீஷர்களாக உருவாக்க முடியும். ஆகவே ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி நாம் எல்லாரும் சீஷர்கள் என்கிற நிலைக்கு வளர கர்த்தர் தாமே நமக்கு இருவை செய்வராக. ஜபம் செய். பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசிரியக்கப்பட்ட நாளுக்காக நன்றியிடம் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். மத்தேயு 28:19 நாங்கள் எல்லாரும் சீஷர்கள் என்கிற நிலைக்கு வளர வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே, விசுவாசியாய் இருக்கிறதை விட சீஷராய் இருப்பதுதான் மேன்மையான ஒரு வாழ்க்கை, அதுதான் நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். விசுவாசிக்கும் சீஷனுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை நாங்கள் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். நாங்கள் ஒரு சீஷர்கள் என்ற நிலைக்கு வரத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.